ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு பார்க்க போற திரைப்படம் லூசி. லூசி 2014 ரிலீஸ் ஆன ஒரு பிரெஞ்சு நாட்டு திரைப்படம். லூசி நடிச்சிருக்கிறது ஸ்கார்லெட் ஜோஹன்சன், அப்புறம் முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிருக்கிறது மார்க்கன் ஃப்ரீமன். லூசி ஒரு சயின்டிபிக் ஆக்ஷன் திரைப்படம். இந்த படத்துல லூசியா நடிச்சிருக்கிற நம்ம ஸ்கார்லெட் ஜோஹன்சன் ரொம்ப அதிரடியா இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பொன்முகல் வாய்ஸ் தமிழ், நான் உங்கள் மீனு. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பரிணாம வளர்ச்சியை பத்தி காட்டுறாங்க. ஓர் அணுல இருந்து எப்படி ஈரணுவா மாறுச்சு, அது எப்படி டிவைட் ஆச்சு, அது எப்படி பெருகுச்சு, அந்த அணுக்கள்ல இருந்து எப்படி வந்து ஒவ்வொரு சின்ன உயிரினங்கள் பிறந்தது, அப்புறம் குரங்கில் இருந்து மனிதன் பரிணாம வளர்ச்சி அடைந்தான் அப்படிங்கறத காமிச்சிட்டு அந்த குரங்கு வந்து தண்ணி குடிக்கிற மாதிரி காட்டுறாங்க. பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னே மனிதர்கள் தோண்டிட்டாங்க, ஆனா இதுவரைக்கும் என்ன பண்ணிட்டாங்க அப்படிங்கிற கேள்வியோட நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த ஜெனரேஷனை காட்டுறாங்க. ரொம்ப பரபரப்பா உலகம் இயங்கிட்டு இருக்குது அப்படின்றத காட்டுறதோட நம்மளோட ஹீரோயினோட என்ட்ரி, பாய் ஃப்ரெண்ட் கூட பேசிட்டு இருக்கா, ஹோட்டல் வாசல் பேசிட்டு இருக்க மாதிரி தெரியுது. ரெண்டு பேரும் பாய் ஃப்ரெண்ட் ரிச்சர்ட் சொல்றான், லூசி நீ கொண்டு போயிடும், ஒரு பிரீஃப் கேஸ் கொடுத்து இதை உள்ள கொடுத்துரு, உள்ள ஒருத்த கிட்ட கொடுத்துரு. ரொம்ப நம்பிக்கையான ஆளை தான் அவன் தேடிட்டு இருக்கான். நீ கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவா அப்படிங்கிற மாதிரி சொல்ற. பட் லூசி வந்து இல்ல, உன்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரிச்சர்ட், பட் நீ நான் பாத்துக்கணும்ல அப்படின்ட்டு நழுவ பாக்குறா. பாய் ஃப்ரெண்ட் அவ கையில அந்த சூட் கேஸ் விலங்க மாதிரி போட்டு அதுல மாட்டி விட்டு இந்த சூட் கேஸ மிஸ்டர் ஜாங்கிட்ட கொடுத்துறேன்னு சொல்லிடுறா. அதுக்கான கோடு வந்து ஜாங்கிட்ட தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. லூசி ரொம்ப கோவப்பட்டு பேசிட்டு அந்த சூட் கேஸோட ரிசப்ஷனுக்குள்ள நுழையிறா. ரிசப்ஷன்ல போயிட்டு இந்த சூட் கேஸ ரிசப்ஷனிஸ்ட் கொடுக்கறா. ஜாங்கிட்ட இந்த சூட் கேஸ கொடுக்கணும்னு ரிசப்ஷனிஸ்ட் சொல்றா. நீங்க யாரு அப்படின்னு சொல்லி அவர் கேக்குறாரு. நான் வந்து மிஸ்டர் ரிச்சர்ட் அப்படிங்கிற, ரிச்சர்ட் தான் என்ன அனுப்புனாரு, இந்த சூட் கேஸ நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ கொடுக்கறா. கொடுத்துட்டு இருக்கும் போதே ரிசப்ஷன்ல இருக்கவன் இன்னொரு சைட் கால் பண்ணிட்டு உங்களோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. இவர் லூசின்னு சொல்லி, நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஜாங் உங்களை இங்க வெயிட் பண்ண சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இல்ல எனக்கு கிளம்பணும், இல்ல நீங்க இங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்றான் அந்த ரிசப்ஷனிஸ்ட். ரெண்டு லூசி அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கா. லிப்ட ஓபன் பண்ணிட்டு நாலஞ்சு பேரு பிளாக் கலர் டிரெஸ்ல குண்டாசா வர்றாங்க. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா அவளோட பாய் ஃப்ரெண்ட காட்டுறாங்க. பாய் ஃப்ரெண்ட் கண்ணாடிக்கு வெளியில நின்னுட்டு ஹாய் சொல்லிட்டு இருக்கான். அடுத்த செகண்டே பாத்தீங்கன்னா பாய் ஃப்ரெண்ட யாரோ சுட்டுறாங்க. இந்த பக்கம் வந்த அந்த ஆட்கள் வந்து லூசிய கடத்திட்டு போயிடுறாங்க. எனக்கு ஒண்ணும் தெரியாது, எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப கடத்திட்டு அவளை கூட்டிட்டு போறாங்க. ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகும்போது அந்த இடத்துல பார்த்தா அந்த வில்லன் வரா. அந்த அடிச்சு போட்டுட்டு வரும்போது ஒரே பிளட் எல்லாம் மூஞ்சில இருக்கு. அதை பார்த்தோன்னு லூசிக்கு அப்படியே வந்து வாமிட்டிங் சென்சேஷன் மாதிரி வருது. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த வில்லன் கிட்ட சொல்றா, திரும்ப திரும்ப சொல்றா, நான் வந்து எந்த தப்பும் பண்ணல, என்ன விட்டுடுங்க, என்ன விட்டுடுங்க, என்கிட்ட எந்த பாஸ்வேர்டும் கிடையாது, என்ன விட்டுடுங்க அப்படின்னு சொல்றா. உடனே அந்த வில்லன் என்ன பண்றான், போன்ல ஒரு டிரான்ஸ்லேட் பண்ற ஆளை வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வில்லன் கேக்குறான். எனக்கு அதுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது லூசி சொல்றான். திரும்ப திரும்ப ரிச்சர்ட் தான் இந்த சூட் கேஸ கொடுக்க சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு. ஆனா வில்லன் அந்த பெட்டியை திறக்கிறதுக்கான பாஸ்வேர்டை ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்துட்டு எல்லாரும் அந்த ரூம் விட்டு போயிடுறாங்க. அந்த வெட்டிக்குள்ள என்ன வச்சிருக்கான் ரிச்சர்ட் அப்படிங்கறது யாருமே நம்பல. ஈவன் லூசி சொல்றா, நானும் நம்பல, எனக்கு ஒரு வாரமா தான் அவனை தெரியும் அப்படின்ற மாதிரி அவ சொல்றேன். அந்த பெட்டியை அவன் அந்த பாஸ்வேர்ட் போட்டு ஓபன் பண்றான். ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள ப்ளூ கலர்ல நாலு பேக்கெட்ஸ் இருக்கு, அதுல ப்ளூ கலர் பவுடர் இருக்குன்னு சொல்றான். உடனே எல்லா வில்லன்களும் வந்து அந்த பவுடர் பாக்குறாங்க. பார்த்துட்டு லூசிய அந்த சூட் கேஸ்ல இருக்கிற பவுடர் கொஞ்சம் ஒரு பிளேட்ல அந்த வில்லன் எடுத்து வைக்கிறான். ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி ஒருத்தர் இருக்காரு, அவரை கூட்டிட்டு வந்துட்டு அந்த ட்ரக்ஸ் வந்து மனநிலை பாதிக்கப்பட்டவனுக்கு கொடுக்குறாங்க. அவன் ரொம்ப வியர்டா சிரிக்கிறான். சிரிக்கிறத பார்த்துட்டு வில்லன் வந்து டக்குன்னு சுட்டுறாரு. உனக்கு வேலை போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த வில்லன் சொல்றான். எனக்கு எந்த வேலையும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி லூசி சொல்றான். பல கோடி வருஷத்துக்கு முன்னாடி உலகம் தோன்றிடுச்சு, அதுல இதுல மனுஷன் 10% தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் டால்பின்ஸ் வந்து 20% யூஸ் பண்ணிட்டு இருக்கு. நம்மளோட லக்ஷன் லெக்சர் கொடுத்துருக்கு. நம்ம மனுஷனோட மூல 10% வச்சு எந்த அளவுக்கு டால்பின்ஸோட அந்த 20% மூலத்திறனை எந்த அளவுக்கு அது வளர்த்துக்கச்சு அப்படிங்கறத சொல்றாரு. மனிதர்களால கண்டுபிடிக்கப்பட்ட எந்த விதமான சோனார்களை விட ரொம்ப அளவுல கண்டுபிடிச்சிருக்காங்க, அதை படிப்படியா வளர்த்துக்கச்சு அப்படின்னு அவரு சொல்றாரு. இந்த பிலாசபிக்கல் ரிஃப்ளெக்ஷன்ஸ்ல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி என்னன்னா, பொதுவாகவே மனிதர்கள் வந்து இருக்கிற எதையும் நம்ம தேடுறது இல்ல, இருக்கிறத வச்சு வாழ்ந்துட்டு இருக்கோன்ற மாதிரி அவரு கேட்டு. அந்த பக்கம் லூசி கன்விச்சு பாக்குறான். அவன் வயிற்றுல ஏதோ ஆபரேஷன் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத ஃபீல் பண்றான். அதுக்கப்புறம் அவளை அந்த வில்லன் கிட்ட கூட்டிட்டு போறான். வில்லன் சொல்றான், அவன் வயிற்றுல எந்த ஒரு ஆர்கன்ஸையும் உடம்புல இருந்து ரிமூவ் பண்ணல, பட் வந்து உன்னோட வயிற்றுல ஒரு ட்ரக்ஸ் நாங்க வச்சிருக்கோம். அந்த ட்ரக்கோட பேரு CBH4 அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லன், நீ வந்து இதை யூரோப்ல கொண்டு போய் கொடுக்க போற அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ரொம்ப அதிர்ச்சியாரா நாலு பேரை செலக்ட் பண்ணி அந்த நாலு பேரோட வயிற்றுக்குள்ளையும் CBH4 ட்ரக் வச்சிருக்காங்க. அந்த ட்ரக் வேற வேற கண்ட்ரிக்கு இவங்க நாலு பேரையும் அனுப்புறாங்க. இந்த வேலையே கச்சிதமா முடிச்சா உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அடுத்த பக்கம் ப்ரொஃபசரை காட்டுறாங்க. ப்ரொஃபசர் என்ன சொல்றாங்கன்னா, நமக்கு ரொம்ப முக்கியம் டைம், அந்த டைம்ல வந்துட்டு நம்ம வந்து முயற்சி பண்ணணும், விடாமுயற்சி பண்ணி நம்ம உழைக்கணும், அதை மேன்மைப்படுத்தணும், நம்ம என்ன முயற்சி பண்ணணுமோ அதை வந்துட்டு வளர்க்க பார்க்கணும் அப்படிங்கிற
மாதிரி அவரு ஒரு லெக்சர் கொடுத்துட்டு இருக்காரு. என்ன சாதிச்சோங்கிறத அடுத்த தலைமுறைக்கு நம்ம அதை சொல்லிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி அவர் தெளிவா சொல்லிட்டு இருக்கு. அந்த பக்கம் லூசிய ஒரு ரூம்ல கட்டி போட்டு வச்சிருக்காங்க. ரெண்டு பேரும் அவகிட்ட மிஸ்பிஹேவ் பண்றாங்க. அவ மறக்கிறா. உடனே லூசிய ரொம்ப கொடுமையா அடிச்சு போட்டுறானுங்க. அடிச்சுட்டு அந்த ரூமை விட்டு அவங்க போயிடுறானுங்க. அவ வயிற்றுல இருந்த ட்ரக் பிரிஞ்சு அது அவ உடம்போட கலந்துட்டு இருக்கு. அவ நடுங்குறா. அவளுக்கு என்னென்னமோ பண்ணுது. அவ அப்படியே அந்தரத்துல பறக்குற மாதிரி இருக்கு. அவ உடம்பு ஃபுல்லா அந்த ட்ரக் வந்து பரவிடுச்சு. அதாவது கலந்துட்டு இருக்கு. அந்த ட்ரக் அவ உடம்புல 20% கலந்துருக்கு. அவ மூளை திறன் வந்து 20% ரீச் ஆயிடுது. அடுத்த பக்கம் பார்த்தா லெக்சர் கொடுத்துட்டு இருக்காரு. நம்ம 20% ரீச் பண்ணும் போது நம்மள நாமே உணர முடியும் அப்படின்னு லெக்சர் தெளிவா சொல்றாரு. அதுக்கப்புறம் 40% ரீச் பண்ணும்போது அடுத்தவங்களோட மூளையை நம்ம கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு தெளிவா சொல்றாரு. ஒரு பையன் எழுந்து எனக்கு ஒரு 100% மனிதனோட மூளை ரீச் ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டு என்ன ஆகும் தெரியல அப்படின்னு சொல்லி ப்ரொஃபசர் முடிக்கிறார். அடுத்த பக்கம் லூசி எழுந்திக்கிறா. வெளியில போன ரெண்டு பேர்ல ஒருத்தன் உள்ள வரான். இவன் அவளை பாக்குறான். அவ வந்துட்டு எதுக்காக பாக்குறான்னு புரிஞ்சுக்கிட்டு அவனை பக்கத்துல வர வைக்கிறா. வர வச்சோன்ன கண்டுமிக்கிற நேரத்துல அந்த செயின்ல இருந்து விடுபட்டு அவன் கிட்ட இருந்து துப்பாக்கி அவ எடுத்துக்கிட்டு அந்த ரூமை விட்டு வெளியில போறான். பாக்குற எல்லாரையும் சொல்றான். சுட்டு தள்ளிட்டு அங்க இருக்கிற பீஸா எடுத்து சாப்பிடுறான். அதுக்கப்புறம் உடம்புல புல்லட் பாஞ்சிருக்கும் அதை கையாலேயே எடுத்து ஒரு கிளாஸ்ல போட்டுட்டு அங்க இருக்கிற பொருட்கள்லாம் எடுத்துட்டு ஒரு ட்ரெஸ் ஒரு கோட் எடுத்து மாட்டிக்கிட்டு அங்கிருந்து வெளியில போறான். வெளியில போயிட்டு ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்லிட்டு ஒரு டாக்ஸில ஏறி போயிட்டு இருக்கான். அடுத்தவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கறதெல்லாம் அவளோட காதல விழுந்து அதாவது ரொம்ப தூரத்துல தொலைவுல யாராவது பேசிட்டு இருக்கிறது யாராவது பேசிட்டு இருக்கிறது மத்தவங்க பேசிட்டு இருக்கிறது மொத்தமும் அவளோட காதுகளுக்கு வந்து பக்கத்துல கேக்குற மாதிரி அவ ஃபீல் பண்றான். உடனே ஹாஸ்பிட்டலுக்குள்ள நுழையறா. அங்க ஒரு ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு. டாக்டர் கிட்ட இந்த பேஷண்ட் பொழைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேஷண்ட்டை சுட்டு கொட்டுட்டு இல்ல இவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது இதுக்கு மேல பலன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்னோட வயசுல யாரோ ட்ரக்ஸ் வச்சிருக்காங்க அது பிரிஞ்சிருச்சு அதை தயவு செஞ்சு ரிமூவ் பண்ணிடுங்க டாக்டர் கிட்ட சொல்றான். டாக்டர் அதை ஆபரேஷன் பண்ணி எடுத்துட்டு இருக்காரு. மயக்க மருந்து இல்லாம எடுத்துட்டு இருக்காரு. டாக்டரோட போன் வாங்கி யார்கிட்டயோ பேசிட்டு இருக்காரு. அடுத்த பக்கம் பேசுறது அவங்களோட அம்மா. அம்மா கிட்ட சொல்றான், அம்மா என்னால எல்லாத்தையும் உணர முடியுது. காதை மக்களை வைப்ரேஷனை எல்லாத்தையும் என்னால ஃபீல் பண்ண முடியுது. இந்த கிராவிட்டியை கூட என்னால உணர முடியுது. இந்த உலகம் எப்படி சுத்துதுங்கிறத கூட என்னால உணர முடியுது அப்படின்னு அவங்க சொல்லிட்டே இருக்கா. அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கும் போது அவங்க அம்மா கிட்ட ஒரு வயசுல நடந்த விஷயத்த கூட அவ சொல்றா. பாசிச்சு சொல்லும் போது அதெல்லாம் எப்படி சாதகம், அப்ப ஒரு வயசு குழந்தையா இருந்தா அதெல்லாம் எப்படி உன்னால உணர முடியும் அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. இவ ரொம்ப நேரம் அவங்க கிட்ட பேசிட்டே இருக்கா. டாக்டர் வந்து அந்த பக்கம் அவ வயிற்றுல இருக்க ட்ரக் பேக்கெட்டை எடுக்கிறாரு. எடுத்துட்டு இது என்ன ட்ரக் அப்படின்னு சொல்லிட்டு லூசியை கேக்குறாரு. CPH4 அப்படின்னு சொல்றாங்க. இந்த ட்ரக் இவ்வளவு இருக்கு என் வயிற்றுல பேலன்ஸ் அப்படின்னு 500 grams இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றாரு. ஏன் உடம்புல இருக்கிற ட்ரக் எடுக்க எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி கேக்குறான். கொஞ்சம் நேரம் ஆகும்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் CPH4னா என்ன அப்படின்னு கேக்குறாரு. அது ஒரு பெண் கர்ப்பமா இருக்கும் போது வயிற்றுல 6வது வாரத்துல உருவாகுதான் CPH. அந்த குழந்தைக்கு அட்டாமிக் பாம் அளவு சக்தியை கொடுக்கும். கருவுல குழந்தை வளர்றதுக்கான எல்லா சக்திகளையும் அந்த கெமிக்கல் தான் கொடுக்கும்ட்டு நான் கேள்விப்பட்டேன். அது மட்டும் இல்லாம அது சிந்தட்டிக் வெர்ஷன் தயாரிக்கிறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அதை இவ்வளவு சீக்கிரமா தயாரிப்பாங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. அதை எடுத்துக்கிட்டே நீங்க உயிரோடு இருக்கிறது ஆச்சரியம் தான் சொல்றாரு. நான் ரொம்ப நாள் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ வெளியில போறா. வெளியில போய் பார்க்கும்போது மரங்களோட வேர்கள் எப்படி மண்ணுக்குள்ள இருக்குதுங்கிறது கூட அவ கண்ணுக்கு நல்லா விசிபிளா தெரியுதா. நேரா அந்த வில்லனை பாக்குறதுக்கு போயிட்டு இருக்கா. அந்த வில்லனுக்கு ஒருத்தி வந்து உட்காந்து பச்சை குத்திட்டு இருக்கா. நேரா அவன் கிட்ட போறா. அந்த பொண்ணு அங்கிருந்து போக சொல்லிட்டு அவன் பக்கத்துல உட்கார்றா. ரெண்டு கத்தி எடுத்து அவன் கையில அப்படியே குத்தி அப்படியே லாக் பண்ணிடுறான். கத்துக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம்னு சொல்லிட்டு அதுக்கு அவன் தலையில கைய வச்சு மொத்தம் 3 பேரும் எங்க போயிருக்காங்க அவங்க என்னோட மருத்துவத்துக்கு தேவைப்படுறாங்கன்னு சொல்லிட்டு பெர்லின் ரோம் பாரிஸ்னு ஒரு ஒரு கண்ட்ரிய கண்டுபிடிக்கிறான். அது மட்டும் இல்லைங்க அவனோட பிரெயின்குள்ள போயிட்டு அதுல அவன் கண்ணுல என்ன பார்த்தானோ அந்த கண் வெளியில இருந்து அதை பாக்குறான். அந்த சீன் நேரா பார்க்கும் போது ரொம்ப அமேசிங்கா இருக்கும். அது மட்டும் இல்ல நேரா அவங்க எங்க போயிருக்காங்க அவன் மூளைக்குள்ள இருக்க மெமரியில இருந்து அவன் பாக்குறான். இன்ஃபர்மேஷனுக்கு நன்றினு அங்க இருந்து கிளம்புறான். இல்ல டென்ஷன் ஆகி ரொம்ப கத்துறான். அப்ப நேரா போனவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறான். ஃப்ரெண்டு வீட்டுல அவளோட லேப்டாப்பை யூஸ் பண்ணிட்டு சாமுவேல் நோர்மனுக்கு கால் பண்றான். கால் பண்ணிட்டு சார் நான் உங்களோட எல்லா புக்கையும் நான் படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்றான். அதுல ஹியூமன் ரிசர்ச்ங்கிற புக் இப்பதான் படிச்சேன். அதோட எனக்கு டீடைல்ஸ் வேணும்னு சொல்றான். நீங்க அதுல 6734 பேஜ் எழுதிருக்கீங்க. அதோட டீடைல்ஸ் பத்தி நான் சொல்ல ரெடியா இருக்கேன் அப்படின்னு நீங்க எம்மியோட ஃப்ரெண்டா அவதான் அப்படி எல்லாம் கம்யூனிகேட் பண்ணுவான்னு சொல்லி அவர் சொல்றாரு. இல்ல நான் தான் லூசி. உடனே டிவியில வரா. அவரோட டிவிலையும் அவனால கனெக்ட் பண்ணி போக முடியுது. டிவி ரேடியோ அவ எதுல நினைக்கிறாலும் அங்கெல்லாம் கனெக்ட் ஆகி போ
போயிட்டு இருக்கா. ப்ரொஃபசருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அதை பாக்குறதுக்கு. மூலியோட செயல்திறனை பத்தி நீங்க ரொம்ப கரெக்டா பேசிருக்கீங்கன்னு சொல்றா. எனக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு, என்னோட மூலியோட செயல்திறன் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு, என்னால வந்து ஒவ்வொன்றத்தையும் ஃபீல் பண்ண முடியுது, உணர முடியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் சிபிஹெச் போர் என்னோட உடம்புல இருக்கு, என்னோட மூலியோட திறன் வந்து 100% வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிடுறா. சோ அது எல்லாத்தையும் அவர் கேட்டுட்டு இருக்காரு. நான் அது ஒரு கற்பனையில தான் எழுதுனேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபசர் சொல்றாரு. அவர் கேக்குறாரு, உங்களால வந்து உங்களோட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியுதா அப்படின்னு கேக்குறாரு. என்னையும் என்னால கட்டுப்படுத்த முடியுது, மத்தவங்களையும் கட்டுப்படுத்த முடியுது, அது மட்டும் இல்லாம மேக்னெட்டிக்கல் எலக்ட்ரிக்கல் வேவ்ஸையும் கட்டுப்படுத்த முடியுது அப்படின்னு சொல்லிட்டு லூசி சொல்றாரு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கே அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. எனக்கு வலிய உணர முடியல, எனக்கு பயம் இல்ல, மனிதனோட உணர்வுகள் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு இருக்கு, நான் என்ன பண்ண போறேன், எப்ப சாக போறேன்னு எனக்கு தெரியல, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேக்குறாங்க. அட, நீங்க போய் ஏன் கிட்ட கேக்குறீங்க, நீங்க வாழ்க்கையோட யதார்த்தத்தை பத்தி யோசிச்சு பாருங்க. அதாவது ஒரு செல் எப்படி உருவாச்சு, அதுல இருந்து இன்னொரு செல் எப்படி உருவாச்சு அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க பரிணாம வளர்ச்சி கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. கண்டுபிடிச்சதை மத்தவங்களுக்கு சொல்றதுதான் மிகவும் மகத்துவமான விஷயம், அதை நீங்க மத்தவங்களுக்கு சொல்லி கொடுங்க. அது மட்டும் இல்ல, வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது நேரம், அந்த நேரம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. ஆமா, நேரம் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 12 மணி நேரத்துல நான் அங்க வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ காலை கட் பண்ணிடுறா. நேரம் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறா. ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு ஒரு ஃபேக்ஸ் எடுக்கிறா. அந்த ஃபேக்ஸ்ல வந்துட்டு பிரிஸ்கிரிப்ஷன் இருக்கு. அவ ஃப்ரெண்டு கிட்ட சொல்றா, நீ இப்ப சைனீஸ் கத்துக்கிட்ட, நான் ஃப்ரெண்டு கேக்குறா, இது பிரிஸ்கிரிப்ஷன், உடம்பு சரியில்லாம போயிட்டு இருக்கு, உன்னோட லிவர் பாதிக்கப்பட்டிருக்கு, இதுக்கெல்லாமே மருந்து இருக்கு, உன்னோட லைஃப் ஸ்டைல மாத்துன்னு சொல்லிட்டு கையில கொடுத்துட்டு கிளம்பிடுறா. கெட்டப்பே மாத்திக்கிறா, போலீஸ்க்கு கால் பண்றா. கால் பண்ணிட்டு போதை பொருள் கடத்துற கும்பலை பத்தி எனக்கு இன்ஃபர்மேஷன் தெரியும், உங்க வலது பக்கம் இருக்கிற ரிட்டன் எடுங்க, முதல்ல டிஸ்க் எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கே ஆர்டர் கொடுக்குறா. டெல்ரியோ பென்ன எடுத்து எழுத ஆரம்பிங்க, டைம் இல்ல அப்படின்னு சொல்ற. 30% ரீச் பண்ணிடுறா. இப்போ யூரோப்புக்கு 3 பேர் வரப்போறாங்க, அவங்க ஒவ்வொரு கிலோ போதை பொருள் அவங்க வயிற்றுல இருக்காங்க, அவங்க 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். வயிற்றுக்குள்ள பிளாஸ்டிக் பவுச்சஸ்ல மறைச்சு எடுத்துட்டு வராங்க, அதை கொஞ்சம் ஜாக்கிரதையா எடுங்க, அது ரொம்ப சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்றான். பெர்லின் ஜெர்மனில ஒருத்தனை அரெஸ்ட் பண்றாங்க, அதுக்கப்புறம் பாரிஸ்ல ஒருத்தனை அரெஸ்ட் பண்றாங்க, அதுக்கப்புறம் ரோம் இத்தாலியில ஒருத்தனை அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணும் போது ஒருத்தன் கஸ்டம்ஸ்ல இருந்து தப்பிக்க பாக்குறான், நீ ஓடி போய் கடற்கரை புடிச்சிடுறாங்க. லூசி ஏதோ ஒரு பிளைட்ல டிராவல் பண்ணிட்டு இருக்க மாதிரி காட்டுது. ஏர் ஹோஸ்டஸ் வந்து, நீங்க வந்து உங்களோட கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கு உங்க மூக்கு தொடங்க அப்படின்னு அவ சொல்றான். உடனே வந்து அவர் லேப்டாப்ல வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்டா டைப் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு ஷாம்பன் வருது, அதை குடிக்கிறான். குடிச்சோடனே அவ்வளோட பவர் வந்து எந்த அளவு ரீச் ஆகுது அப்படிங்கறத காட்டுறாங்க. 30%க்கு மேல ரீச் ஆகுது. என்ன ஆகுதுன்னா, அவளோட உடம்பு வந்து கரைய கொஞ்சம் கொஞ்சமா கரையிற மாதிரி காட்டுறாங்க. சுய மேம்பாடுன்ற மாதிரி அவளோட உடம்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மணல் துகள்கள் மாதிரி பறக்க ஆரம்பிக்குது. பக்கத்துல இருக்கவங்க பாக்குறா, அவனுக்கு டக்குன்னு வந்துட்டு மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி அவனை தூங்க வச்சிருக்கா. டக்குன்னு இவன் என்ன பண்றா, பிளைட்ல ரெஸ்ட் ரூம்குள்ள ஓடி, ரெஸ்ட் ரூம் திறக்க மாட்டேங்குது, பாஸ்வேர்ட் போட்டுட்டு அதுக்குள்ள ஓடிடுறா. மேடம் மேடம்னு எல்லாரும் பின்னாடியே துரத்திட்டு வராங்க. துரத்திட்டு வந்தோட அவளோட ஃபேஸ பார்த்தா அப்படியே வந்துட்டு அவ உருக்குலைஞ்சு போறா. உருக்குலைஞ்சு இந்த காத்தோட காத்தா கலக்க பாக்குறா. கலக்கும் போது திரும்ப இருக்கிற கொஞ்சம் ட்ரக்கையும் எடுத்து அவ அந்த இடத்துல சாப்பிட்டுட்டு திரும்ப பழைய நிலைமைக்கு அவ வந்துடுறான். அதுக்கப்புறம் போலீஸ் வந்து என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க, அவ யாரு, அவளோட ஐடி கார்டு வச்சு அவளை என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. 50% ரீச் ஆகும் போது அவ கண்ணு வித்தியாசமா மாறுதுல அட்மிட் பண்ணிருக்க மாதிரி காட்டுறாங்க. அவருக்கு முழிப்பு வந்துருச்சுன்னு ஓடி வந்து நர்ஸ் வந்து சொல்றா போலீஸ் கிட்ட, டாக்டர்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. உடனே வந்துட்டு, மேடம் நீங்க அப்படியே நில்லுங்க சொல்ற போலீஸ். அவங்க கைகளை தூக்குங்கன்னு மட்டும்தான் சொல்றா. மத்த போலீஸ் பக்கத்துல இருந்த போலீஸ் மொத்த பேரும் அப்படியே விளையாடுறாங்க. நேரா அந்த போலீஸ நோக்கி விடுறா. நோக்கி வந்து கண்ணை நீட்டிட்டு இருக்காரு. அப்ப கூட பயப்படாம நேரா வர நின்று வர. அந்த பேக்கேஜ் எல்லாம் எடுத்தீங்களா அப்படின்னு கேக்குறா. அதெல்லாம் எங்க அப்படின்னு கேக்குறா. அது பேக்கேஜ்ல இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. அது என்கிட்ட இருந்தாதான் சேஃபா இருக்கும்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டே இருக்கான். போலீஸ் இருக்கிறதுனால நான் நிறைய விஷயங்களை பாத்திருக்கேன், பட் ஒரு உண்மையை சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்றாரு போலீஸ். நீ ஹாஸ்பிட்டல்ல எல்லாரையும் விழ வச்சதுல நான் ரொம்ப பயந்து போயிட்டேன், நீ என்ன எதுவும் பண்ண மாட்டல அப்படின்னு கேக்குற. மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவ கண்ணுக்கு முன்னாடி யார் யார் பேசிட்டு இருக்காங்க, அந்த உலகத்துல பேசிட்டு இருக்கவங்களோட கால்ஸ் எல்லாம் ட்ராக் பண்றா. அவ கண்ணுக்கு முன்னாடியே தெரியுது. அதுல ஒரே ஒரு காலை மட்டும் எடுத்து அந்த கார்ல இருக்கிற ரேடியோல பிளே பண்ண வைக்கிற. அதுல அந்த கடத்தல் கும்பல் என்ன பேசுறாங்கன்றத நல்லா தெளிவா கேட்க முடியுது. உடனே அவன் என்ன பண்றா, நான் ட்ரை கார் போயிட்டே இருக்குது. போலீஸ்கார் இருக்க இடத்துக்கு போயிருக்க
வில்லன்கள் அங்க போயிட்டு எல்லா போலீஸையும் சுட்டு கொண்டுட்டு அந்த கடத்தல் கும்பல் இருக்கு இல்லைங்களா மூணு பேர் அவங்க வயிற்றுல இருக்கிற அந்த ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தர் எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்றான். உடனே அவனும் சுட்டு கொண்டுறான். மத்தவனுக்கு நேரம் கண்ணு நீட்டுறான். அவன் சொல்றான் நான் எதுவுமே பேசல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆக பாக்குறாங்க. அதுக்குள்ள அவன் வந்து அவங்கள ஸ்டாப் பண்ணிடுறான். ஒருத்தரையும் தொடாமையே எல்லாரையும் அடிச்சு வீழ்த்துற மாதிரி சக்க போடு போடுறான். சூட் கேஸ் கொண்டு வில்லன் கிட்ட கேக்குறான். ஆட்கள் நெருங்கி போறாங்க. அவளுக்கு 60% ரீச் ஆகுது. அவ அங்க இருந்தபடியே நடுவில் ஒரு பிளாக் மாதிரி ஒரு டோர் வந்து கிரியேட் பண்ணிடுறான். அவனால அதை கிராஸ் பண்ணி அவகிட்ட வர முடியல. எல்லாரோட துப்பாக்கியும் மேல போய் ஒட்டிக்குது. சீலிங் மேல போய் ஒட்டிக்குது. பேரும் ஃபைட் பண்றதுக்கு ரெடி ஆறாங்க. சான்ஸே இல்ல. மொத்த பேர் மேலையும் கையே படாம மொத்த பேரையும் மேல அந்த இடத்துல பறக்க விட்டுறான். அந்த வில்லன் கிட்ட இருந்து இருக்கிற ட்ரக்ஸையும் அப்புறம் கடத்தல் பண்ணிட்டு இருக்க ஒருத்தன் வயிற்றுல இருந்து ஒரு ட்ரக்ஸையும் அப்படியே கையால ஓபன் பண்ணி எடுத்து அந்த பாக்ஸ் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு அவன் எடுத்து அந்த இடத்துக்கு வாங்க போலான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டே இருக்கா. இந்த போலீஸ்க்கு அப்பதான் அவன் மேல ஒரு நம்பிக்கை வருது. அவங்களுக்கு ஒரு அன்பும் வளருது. நான் எங்க போக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேக்குறான். கார்ல ஏறி உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அவன் வந்து வாயால பேசாம கூகுள் ரூட் மேப் இருக்கும் இல்லைங்களா அதுல அவளோட வாய்ஸ் வருது. நேரா போய் இடத்து பக்கமா திரும்புங்க அப்படின்ற மாதிரி அவளோட வாய்ஸ் வருது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓடிட்டு அந்த இடத்துக்கு போய் ப்ரொஃபஸருக்கு அவ கால் பண்றான். பாரிஸ்ல இருக்கியா லூசி? சோ ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. இவங்கதான் லூசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மனுஷன் வந்துட்டு 10% இருக்காங்க ஒருத்தர் மேல கை வச்சு உங்க பொண்ணு வந்துட்டு 4 வயசுல இறந்து போயிட்டா அந்த கார்ல வந்துட்டு இந்த சில பொருட்கள் எல்லாம் தூங்கிட்டு இருக்கும்ன்ற மாதிரி அடையாளத்தெல்லாம் சொல்லணும்னு அவர் நம்பிடுறாரு. இந்த பக்கம் மெயின் வில்லன் வரா. இந்த பாக்ஸ் மிஸ் பண்ண பாத்தீங்களா ஒரு வில்லன் அவன் வந்து சொல்றான் இது மாதிரி லூசி பாக்ஸ் எடுத்துட்டு போயிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆட்கள் வந்துட்டு இருக்காங்க கொஞ்சம் பாதுகாப்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு லூசி வந்து போலீஸ் கிட்ட கேக்குறா. இல்லங்க நிறைய ஆயுதங்களை எடுத்துக்கிட்டு வராங்க. அது அவளுக்கு நல்லா தெரியுது இவங்க எல்லாம் வரப்போறாங்க அப்படின்னு சொல்லி தெளிவா ப்ரொஃபசர் கிட்ட சொல்றா. ஒவ்வொரு செல்லும் எப்படி கம்யூனிகேட் பண்ணுதுங்கிறது, நம்பர்களை எப்படி கொடுக்குது அப்படிங்கிறது, அவளோட கை வந்து அப்படியே வந்துட்டு ஒண்ணு ரெண்டா மாறும், அதுக்கப்புறம் நீளமா வளரும், அதுக்கப்புறம் அது வந்து பிஷோட கை மாதிரியாகும், ஃப்ராகோட கை மாதிரியாகும். மனிதர்கள் தங்களோட தனித்துவமா நினைச்சுக்கிறாங்க, அதோட ஈர்ப்பை காட்டிக்கிறதுக்கு தனித்துவமா நடந்துக்கிறாங்க. அப்புறம் வந்து ஒரு பெண்ணு பறக்க வைக்கிற அந்த இடத்துல இதெல்லாம் எல்லாத்தையும் எக்ஸ்பெக்ட் பண்ணி தன்னால வந்து எல்லாத்தையும் உணர முடியும், எல்லாத்தையும் வந்து பார்க்க முடியும். ஒவ்வொரு மனசுல என்ன இருக்கு, ஒவ்வொரு உடம்புக்குள்ள என்ன இருக்கு, இந்த உலகத்துல என்ன நடக்குது, அடுத்து என்ன நடக்க போகுது, யார் எங்க வராங்க, போன் கால்ஸ் ட்ராக் பண்றது, எல்லாத்தையும் என்னால பண்ண முடியும் அப்படிங்கறது வந்து மனிதனுக்கு மீறின செயல்களை என்னால பண்ண முடியும்ங்கறத எக்ஸ்பிளைன் பண்றாங்க. மனிதர்களை எதை வச்சுமே அழைக்க முடியாது, மேத்தமேட்டிக்கல் லா வச்சு கூட அழைக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. நேரம் தான் முக்கியமானது. ஒரு பொருள் இருக்குது அப்படிங்கறது நேரத்தை தான் குறிப்பிடுது. எப்படின்னா ஒரு கார் ஃபாஸ்டா போகுதுன்னு வச்சுக்கோங்க, அது ரொம்ப ஃபாஸ்ட் போகுது, ஈவன் ஃபேன் கூட வேகமா சுத்தும் போது நம்ம கண்ணுக்கே தெரியாது இல்லைங்களா அதோட ரெக்கைகள். அதே மாதிரி தான் நேரம் தான் ஒவ்வொன்றத்தையும் குறிப்பிடுது அப்படின்னு நம்ம லைஃபே நேரம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறோம். அடுத்து ஃபைட் சீக்வன்ஸ் பாத்தீங்கன்னா வில்லன் குள்ள வந்துடுறாங்க, அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு போலீஸ் அதை க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்றா. சொல்லிட்டு அந்த ட்ரக்ஸ்ல இருக்கிற ஒரு பாக்கெட் எடுத்து பிரிச்சு சோ அதை வந்து டைல்யூட் பண்றாங்க. டைல்யூட் பண்ணி அவன் உடம்புல அவங்க ஏத்திக்கிறான். ஏத்திக்கிட்டு அவளோட மூளையோட லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்றான். நீ இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்தீங்கன்னா உன்னோட உயிருக்கு ப்ராப்ளம் வரும்னு ப்ரொஃபசர் சொல்றாரு. அதையும் கேட்காம மீறி ஏத்திக்கிறான். என் உடம்புல சில மாற்றங்கள் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அந்த ஃபுல்லா அந்த ட்ரக்ஸ் ஃபுல்லா அவ உடம்புல ஏத்தின்னு இருக்கா. ப்ரொஃபசர் சொல்றாரு பணத்துக்காகவும் நிறைய விஷயங்களுக்காகவும் மனிதன் ஒருத்தர் ஒருத்தர் ஆக்கிக்கிறாங்க. இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சதுன்னா அது பாதிப்படையும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு லூசி சொல்றா இல்ல இதுக்காகவே நான் ஒரு கம்ப்யூட்டர் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், அதை உங்ககிட்ட மட்டும் கொடுக்குற ப்ரொஃபசர் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லி முடிக்கிறான். உடனே எல்லாரும் வில்லன்கள் உள்ள என்ட்ரி ஆறாங்க. இவளுக்கு அந்த மருந்து ஏறிட்டே இருக்குது. அவளோட மூளையோட கெப்பாசிட்டியும் அதிகரிச்சுட்டே போகுது. என்ன பர்சன்ட் அதிகரிக்குதுன்றத ஒவ்வொரு செகண்டும் காமிச்சுட்டே இருக்காங்க. ஒரு வீடியோ ரெக்கார்ட் அது அவளுக்கு என்ன மாற்றங்கள் நடக்குதுங்கிறது அது ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கு. ட்ரக்ஸ் ஃபுல்லா உடம்புக்குள்ள போனதுக்கு அப்புறம் வாயில இருந்து ஒரு ஒளி மாதிரி வருது. அந்த ஒளியே அந்த ரூம் ஃபுல்லா ஃபில் அப் பண்ணுது. வர மொத்த பேரையும் வந்து ஷூட் பண்ற மாதிரி கண்ணால எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா ஷூட் பண்ண முடியுமோ அது மாதிரி ஷூட் பண்ணி எல்லாரையும் வீழ்த்துது. அவ 70% ரீச் பண்ணிட்டா. ரீச் பண்ணதுக்கு அப்புறம் அவளால பார்வையாலேயே ஒண்ணு கண்ட்ரோல் பண்ண முடியுது. பயங்கரமான ஷூட்டிங் பவர் நடந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நடந்துருக்கும் போது உடம்பு அப்படியே சேஞ்ச் ஆகுது, கருப்பா மாற ஆரம்பிக்குது. அவளோட கால்ல இருந்து உடம்புல இருந்து மொத்தமும் அப்படியே வந்துட்டு ஒரு பேர் மாதிரி பரவி அது அப்படியே தரையில பட்டு அது அப்படியே ஓடி போயிடுறாங்க. அவளோட இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அந்த சர்வர் கிட்ட போற மாதிரி தன்னோட சக்தியை வந்துட்டு அவ தேடிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி அவரு ப்ரொஃபசர் சொல்றாரு. அந்த சக்தி எல்லாம் முன்னா கலெக்ட் பண்ணிக்க முயற்சி பண்றா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபசர் சொல்றாரு. அந்த ரூம்ல இருக்கிற மொத்த எலக்ட்ரானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் பொருளை அவளோட சக்தி ஃபுல்லா நரம்புது. அந்த ரூம் ஃபுல்லாவே நரம்புதுன்னு சொல்லலாம். அவளோட சக்தி ஒரு கம்ப்யூட்டருக்குள்ள போய் சேருது. அது ஒரு பென்ட்ரைவா மாறுது. பயனெல்லாம் இப்ப லூசி 80% மூளை அறிவை ரீச் பண்ணிட்டா. சோ அவளால வந்துட்டு அந்த இடமே வந்து ஒயிட் கலர் ஸ்பேஸ் மாதிரி ஆயிடுது. சோ அவ ஷி கேன் டிராவல் எவ்ரிவேர்ன்ற மாதிரி அவ எங்க வேணா இருப்பா
இருப்பா அப்படிங்கிற மாதிரி நினைக்கிற இடத்துக்கு எல்லாம் போறா, உலகத்தோட ஸ்டார்டிங் ஸ்டேஜுக்கு போறா, அதுக்கப்புறம் வேற கண்ட்ரிக்கு போறா, திடீர்னு பார்த்தா வேற நாட்டுக்கு போறா, திடீர்னு கடல்ல இருக்க மாதிரி இருக்கு, திடீர்னு ஒரு புல்வெளி இருக்கிற மாதிரி இருக்கு, அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டே இருக்க, டக்கு டக்குன்னு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டே இருக்கா. 90% ரீச் பண்ற லூசி, செகண்ட் ஃபயர் நடந்துட்டு இருக்க, லூசிய நோக்கி வந்துட்டு இருக்க, சேல வச்சு லூசி இருக்கிற ரூம் தகர்க்கிறாங்க, பாரிஸ்ல நின்றுட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க, பாரிஸ்ல அங்க இருக்க மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் உலகத்துல வந்துட்டு எங்க வேணாலும் போக முடியும் அப்படிங்கறத அவர் நல்லா ஃபீல் பண்ணி உணர்றா. உலகத்துல ஒவ்வொரு விஷயத்தையும் நினைக்கிறான். பாரிஸ்ல இருந்து திடீர்னு பார்த்தா ஒரு மலை மாதிரி இருக்கு, அந்த இடத்துல இருக்க மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு திரும்பி பார்த்தா வேற ஒரு இடத்துல டக்கு டக்குன்னு என்ன நினைக்கிறாளோ அந்த இடத்துக்கெல்லாம் ஈவன் உலகத்தையே ஒரு நிமிஷம் நிறுத்தி பாக்குறா, வேகமா ஓட வச்சு பாக்குறா. ஓட வச்சு பார்க்கும் போது மனிதன் முதல்ல தோன்றினது, அதுக்கு முன்னாடி ஒரு அமைப்பா தோன்றினது, அந்த ரேஞ்ச் வரைக்கும் ரொம்ப பழமையான நிலைமை போறோம். அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, ஒவ்வொரு ஸ்டேஜா பேக்வர்ட்ஸ்ல போயிட்டே இருக்கா. ஒரு டைம் டிராவல் பண்ற மாதிரியே போயிட்டு இருக்கு இது. அந்த நேரத்துல ஆதிவாசிகள் எல்லாம் முன்னாடி தோன்றாங்க, அதையெல்லாம் தள்ளி விட்டுட்டு போறா. ஒரு காடு மாதிரி இருக்கு, அந்த இடத்துல உட்காந்து இருக்கா. ஈவன் டைனோசரஸ் அவளை நோக்கி பாஞ்சு ஓடி வரும் பாருங்க அந்த சீன்ல. அதுக்கப்புறம் அந்த டைனோசரஸ் இருக்காது, எகைன் அந்த குரங்கு தண்ணி குடிச்சிட்டு இருக்க மாதிரி, அந்த மனித குரங்கு தண்ணி குடிச்சிட்டு இருக்க மாதிரியே காட்டுறாங்க. அது லூசி முன்னாடி உட்காந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்கு. சோ ஷீ இஸ் பேக் அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. அந்த இடத்துல குரங்கோட விரல அவ தொடுற மாதிரி காட்டுறாங்க. இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் மாதிரி இருக்கும், அவ கையோ மனித குரங்கோட கையில பட்டுதான் மனிதன் வந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சானா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உலகம் எப்படி, யூனிவர்ஸ் எப்படி உருவாச்சு, அண்டங்கள் எப்படி உருவாச்சு, எல்லாத்தையும் அப்படியே காட்டுறாங்க. 99% ரீச் ஆகும்போது அந்த வில்லன் வந்து கிட்டக்க நெருங்கி வந்து கழுத்து வரைக்கும், லூசியோட கழுத்து வரைக்கும் கரப்பாயிட்டு கிட்டக்க வந்துட்டு அவ 100% ரீச் ஆகி அவ உடம்பு ஃபுல்லா கம்ப்ளீட்டா பிளாக் ஆகி முடிக்கிற நேரமும் கரெக்டா அந்த வில்லன் வந்து லூசிய சுடுற நேரமும் ஒன்னா இருக்கும். அவ இன்விசிபிளா போயிடு. யூனிவர்ஸ் எப்படி உருவாச்சுன்னு அவ கண்ணு முன்னாடி ஓடிக்கிட்டே இருக்கு. அவ 100% ரீச் பண்றா, வில்லன் படு வேகமா சுடுறான், அவளோட ட்ரெஸ் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கு, லூசி அந்த இடத்துல. சோ அவ வந்துட்டு காத்தோட காத்தா இந்த உலகத்தோட அவ கலந்த மாதிரி காட்டுறாங்க, அவ எல்லா இடத்துலயும் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கு ஆதாரமா கம்ப்யூட்டர் பாருங்க என்னவோ நடக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அந்த கம்ப்யூட்டர் வந்து கையை நீட்டி ஏதோ குடுக்கற மாதிரி ஒரு பென் டிரைவ் அந்த ப்ரொஃபசர் கிட்ட கொடுக்குது. அதுக்குள்ள வந்துட்டு போலீஸ் வந்து அந்த வில்லனு சுட்டு கொண்டுறாங்க. அந்த பென் டிரைவ்லதான் எல்லாம் அடங்கி இருக்குதுன்ற மாதிரி அவர் அதை வாங்கிக்கிறாரு. மொத்தமுமே அந்த பிளாக்கா இருந்தது எல்லாம் மொத்தமுமே கீழே வந்து மறைஞ்சு போயிடுது. அவ எங்க போனா அப்படின்னு போலீஸ் கேக்குறாரு. எவ்ரிவேர்னு சொல்லிட்டு அவளோட மொபைலுக்கு வந்துட்டு மெசேஜ் வரும். 1000 வருஷத்துக்கு முன்னாடி மனிதர்கள் தோண்டிட்டாங்க, இனிமே என்ன பண்றதுன்னு உங்களுக்கே தெரியும், இந்த படம் இதோட எண்ட் ஆகுது. ஒன்ஸ் அகைன் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பொன்மகள் வாய்ஸ், நான் உங்கள் மீனு. Thank you for watching. Please subscribe and press the bell icon. Thank you for your time. உங்களோட கமெண்ட் நாளதான் என்னால மேலும் மேலும் வளர முடியும். நன்றி.